ஃபெவிபான் சிந்தட்டிக் ரப்பர் பேஸ்ட் அடஹெசிவ் வாங்கி இந்த ப்ரோக்கன் சார்ஜரில் இந்த இடத்துல பிஞ்சிருக்கோம், ப்ரோக்கன் ஆயிருக்கும், அங்கே வந்து ப்ளூ அப்ளை பண்ணும். அதோட டூ லேயர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். அப்ளை பண்ணிட்டு அது அதே எந்த ஆங்கிள் இருக்குமோ அதே ஆங்கிளில் ஹோல்ட் பண்ணி அப்படியே வச்சுருக்கணும். இட் டேக்ஸ் டைம், கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்துட்டு காய்ச்சி ஃபிட் ஆகும் செட்டப் ப்ளூவை. இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் பிரேக் ஆகி அதெல்லாம் ஃபில் ஆகும் ப்ளூவோட போய். அதுக்கு வெயிட் பண்ணும். இப்போ எங்கே ஹேங் பண்ணுவாங்க வச்சு கூட அப்படியே ட்ரை பண்ணி வச்சுக்கோம். ட்ரை ஆகி நல்லா ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஆகும். சார்ஜர் எதுனாலும் ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். அது வந்து அப்படியே ட்ரிப் ஆகிட்டே வரும். அது எந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கும் அந்த இடத்துல நல்லா ரோல் பண்ணி ஃபில் ஆகிற மாதிரி வைக்கணும். இந்த தேர்ட் லேயர் அப்ளை பண்ணி சும்மா கையை வச்சு கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பபிள்ஸ் இருக்கு, பபிளாக இருக்கிறனால கொஞ்சம் எந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்கும் அந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இழுத்து விடணும். நல்லா ரோல் பண்ணி டிஃபெக்ட் இருக்கிற பேஸ் கொண்டு வரணும். கையை வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து நல்ல லேயர் அப்ளை பண்ணுவோம்.